ட்ரைலர் ரொம்ப இம்ப்ரெசிவான ட்ரைலர். மொத்தத்தில் இது ஒரு டீம் ஒர்க் மாத்திரம்தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த டீம் முன்கூட்டியே எங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோன் கூட பார்க்காம அவருடைய ஒர்க்கு, டைரக்டர் அவருடைய ஒர்க் மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே டீமாக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டீமுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கணும். இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, ஒருத்தர் கேட்பாரு கிட்ட, நீ சொல்கிறது உண்மையாக எந்த அளவுக்கு நீ நம்புறேன்னு. சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் பயப்படுறேன் அப்படின்னு. உண்மையிலே இந்த கதை கேட்டப்போ எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுதான் முதல் காரணம் இந்த கேரக்டர் எடுத்தது. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே போய் நான் டைரக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணது, தியாகராஜன் சார், ராம்கி சார், தலைவர் கவுண்டமணி சார், அப்புறம் ஊர்வசி மேம், அப்புறம் மனோஜ், பிருத்வி, வெங்கட் சார், ரோஸ், பிரசாத், நமோ நாராயணா, கண்ணன் சார், எல்லாருமே விவின் வெரி வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பாலிஷ்டாக, ஒரு பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குற சாங்கு, ட்ரெய்லர் எல்லாமே இருந்தது. வாழ்த்துக்கள் செந்தில், வாழ்த்துக்கள் அவகத். உங்கள் மியூசிக் ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து என் பையனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த படம் ரொம்ப, ஐ மீன் ரைட் ஃப்ரம் த டைட்டில் டிசைன், ரொம்ப ஒரு சீரியஸ் ஃபில்மாக இருக்குது. அண்ட் வெரி என்ன மாதிரி ரொம்ப ரேர், ஐ மீன் டாக்கிங் அபவுட் கோர்ட் ரூம் ஃபில்ம், அபவுட் லா, அந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக பேசுகிற ஃபிலிம்ஸ் ரொம்ப ரேர். அண்ட் ஐ திங்க் இந்த டீசர்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஜட்ஜாக பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ எனக்கு அதெல்லாம் வராதுப்பானே, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க, நான் என்ன சொல்கிறேன் அதை செய்யுங்க அப்படின்னாரு. அப்படி தான் இந்த படத்தில் நடித்தேன். நடிக்கும் போது தான் தெரிஞ்சுது இந்த படத்தில் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த டீசர்லாம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது, இட்ஸ் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும், ஏதோ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், ஒரு 100% ஒரு டான்ஸ் ஒரு நிமிஷம்னா கூட அது அவரே கொரியோகிராஃபி பண்ணி ஆடிடுவார். அது மாதிரி ஒரு எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பார். வாய்மை படத்தினுடைய இயக்குநருக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வாய்மை வெல்லுங்கிறது என்னுடைய எண்ணம். ரெண்டாவது, இந்த படத்தில் ஹீரோ சாந்தனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். அதாவது நான் வந்து நிஜமாவே எதிர்பார்க்கல, வந்து என்ன வந்து சிடி ரிசீவ் பண்ண, ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப இமோஷனல் மூமெண்ட் இது. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், நான் அவன் இவன் பேசுவேன், ஹீஸ் லைக் மை சன். ஸோ எனக்கு அதில் தான் மேடம் சந்தோஷம். எனிவேஸ் அது இது ஒரு இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் மீ டு பி ஹியர். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். செந்தில் வந்து என்னோடய தம்பி மாதிரி, என் டைரக்டர்னு பெருமையாக சொல்வேன். ஏன்னா இப்போது நான் 5 படம் 10 படம் பண்ணலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சு படம் பண்ணலான்னு தைரியமாக முடிவெடுத்தவர் வந்து செந்தில். ரொம்ப தேங்க்ஸ். செந்தில்குமார் வந்து எங்கள் பக்கத்து ஊருன்றதுனால எனக்கு கூடுதலாக இந்த படத்து மேலே ரொம்ப அக்கறையும் ஆர்வமும் இருக்குது. சாந்தனு வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு உழைக்கிற சின்சியரான ஒரு இளம் கதாநாயகன். அதோட ஒரு டீமாக பாரதிராஜா சார் பையன், பாண்டியராஜா சார் பையன், இவங்க எல்லாமே இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து ஈடுபாடு இருக்குது, எத்தனை பேர் வந்து அதை சொன்னால் கதையே கேட்காம ஃபைனான்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து எவ்வளோ தூரம் உதவியாக இருக்காங்கும்போது நிச்சயமாக செந்தில் எல்லாருடைய பேரையும் காப்பாற்றுவாப்பில். என்னோட பார்ட்னர்ஸ் ஃபினான்சியர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தெரியும், சார் போய் சொல்ல மாட்டாருன்னு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் சார் போய் சொல்ல மாட்டார்னு. எனக்கே நாங்கள் அந்தளவுக்கு இருந்திருக்கோம். நான் இந்த மேடை மூலிமா என்னோடய எப்படி சொல்ற கவிதா அக்கா, திரு பிஆர்ஆர் அண்ணன், திரு டாக்டர் ராமகிருஷ்ணன் ராசிபுரம், என்னோடய அப்பா ஸ்தானத்தில் இருக்க திரு கருணாநிதி சார் அவர்களுக்கும் இந்த மேடை மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாக்யராஜ் சாரை பார்த்து தான் நாங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்ட், நான் ஒரு 60-70 படம் பண்ணியிருக்கேன், நிறையா ரைட்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். பட கதை அப்படின்னோடனே ரூம் போட்டு எல்லாரும் பேசுவாங்க, பாம் குரோவில் பழக ஹோட்டலில் உடனே முந்தானை முடிச்ச போட்டுக்கோங்க, போட்டு ஃபஸ்ட்டிலேருந்து எப்படி கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், எப்போ வரணும், எப்போ ட்விஸ்ட் வரணும் அப்படின்னு, அது வந்து எங்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி. அதை பார்த்து தான் வந்து ஓ இப்படி தான் படம் பண்ணோம் அப்படின்ட்டு. சார் இங்கே மட்டும் இல்லை, ஹிந்திலையும் போய் சாதித்தவர். அது மாதிரி அவங்க சார் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அது நம்ம எல்லோருக்கும் தெரியும்.